பாகினி சார் உங்க லெட்டர் போட்டியா போட்டேன் சார் பதில் தான் வரவே மாட்ட அப்ப ஒரு டன் கால் போடு உன்னை எப்படியாவது பர்மனன்ட் பண்ணிக்கணும்னு ஒரு ஆதங்கம் தான் நீங்க மனசு வச்சா நடக்கும் மனசு வைக்கவே மாட்டீங்களா வைக்கிறேன் மனசு வைக்காமலா ஒரு மண்டலம் 48 நாளா அல்வா வாங்கி கொடுத்தனுப்புறேன் அல்வாவா ஒரு மண்டலமா ஏன் வாங்கி தின்ன வாய்க்கு ருசி தெரியல இந்த பிகுதான வேண்டாங்கிறது நம்ம சந்திக்கும் போது ஒரு இதா இருக்கட்டுமேனு தான் தூத அல்வா மூலமா அனுப்புறேன் அந்த பியூனு அம்மிக்கல் தலைய சொல்லல போதும் நிறுத்துங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல எவன் என்கிட்ட கொடுத்தா சொன்னா நிரூபிக்கல அப்புறம் நடக்கிறதே வேற அன்னைக்கு ஸ்கூல்ல நான் கொடுத்தனுப்புறதெல்லாம் வந்து சேர்தான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் கரெக்டா வந்து சேருதுன்னு சொன்னீங்க சாக் பீஸ பத்தி தான் கேக்குறீங்க நினைச்சு சொன்னேன் ஐயோ என் கலெக்ஷன் காசெல்லாம் ஆனைக்கு அல்வா வாங்கி கொடுத்த கதையா ஆகி போச்சு ஏன் சார் உங்களை எவ்வளவு கௌரவமா நினைச்சு உங்களோட பழகிட்டு இருக்கேன் நீங்க இவ்வளவு மோசமா போவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல இதை எங்க ரிப்போர்ட் பண்ணி எப்படி உங்களை சந்திக்கணுமோ அப்படி உங்களை சந்திக்கிறேன் அக்னி அக்னி அவசரப்பட்டு ரிப்போர்ட் எல்லாம் பண்ணாத அந்த அம்மி தலை தான் சொன்னா நான் வாங்கி கொடுக்குற அல்வா வேலை அபக்க பக்கம் திங்கன்னு அதை நம்பி நான் ஆசையை வளர்த்துட்டேன் நடந்து போறே சைக்கிள் டபிள்ஸ் போலாமா சிங்கிச்சே போறேன் அடே அம்மி தலையா கூப்பிட்டீங்களா சார் அடடே ஸ்வீட் பைட்ல ரெடியா இருக்கு போல் இருக்கு மைசூர் பாக்கு தானே வாங்கினீங்க இல்ல இன்னைக்கு பெங்களூர் பாக்கு வாங்கி வச்சிருக்கேன் உங்க நிலைமை எனக்கு புரியுது மைசூர் பாக்குனா அக்கினி டிக்கெட் பிரியமா சாப்பிடுவாங்களா என்கிட்ட சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமா அக்கினி டிக்கெட் உங்க வழி கொண்டாந்துட்டேன் இன்னைக்கு முடிவு தெரிஞ்சிடும் சரி இனிமே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஐட்டமா சொல்லணும் அவங்க அப்பவுண்ட் காசா கலெக்ஷன் காசு தானே ஒழுங்கான முறையில சம்பாதிக்காம காசு எல்லாம் இப்படித்தான் போகும் மைசூர் பாக்குன்னு சொல்லி செங்க கட்டிய வச்சுட்டானே இந்த எச்சம் சரியா நம்மளை ஏமாத்தி விட்டானே செங்க கட்டி எது கொடுத்தான் பல்லு விளக்குறதுக்கு அப்படியா பாக்கறேன் ஏண்டா ஒரு நாளைக்கு ஏமாத்துறதுக்கே சலிச்சுக்கிறியே தினமும் என்ன ஏமாத்தி தின்னுட்டு இருந்தியே எனக்கு எப்படி இருக்கும் ஒரே மாதிரி தின்னு நாக்கு செத்து போச்சு வாய்க்கு ருசியா வெரைட்டிஸா கேட்டியே இந்தா விதவிதமா தர்ற வாங்கிக்க இந்தா இனிமே என் மேல கை வச்சிங்க நடக்கிறதே வேற இந்த அல்வா விஷயத்தை அக்னி டீச்சர்ட்ட சொல்லிடுவேன் சொல்லடா நீ என்ன சொல்றது நானே சொல்லிட்டேன் என்ன சொன்னாங்க செருப்பாலேயே அடிச்சிருப்பா அன்னைக்குங்க அவகிட்ட செருப்பு இல்ல உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத இனிமே தான் உனக்கு தொடர கதையே ஆரம்பம் இனிமே யாராவது என் மேல டச்சு பண்ணீங்க இங்கிலீஷ் பேசாத மறுபடியும் டச்சு பண்ணீங்க ஸ்கூல் போறோம் சொல்லி உங்க மானத்தை வாங்கிடுவேன் இப்ப மட்டும் நான் வாங்காம வச்சிருக்க அப்படியா மைனத்தை சொல்லி உங்க வேலைக்கே உழவப்பேன் மாச கணக்குல அல்வா வாங்கி இந்த வாயால தானே தின்ன அந்த விசுவாசத்துக்காவது மைனர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணாதரா அப்படி பயமுள்ளவரு என் மேல எப்படி கை வைக்கலாம் தப்புதான் சகோதரா உங்க மேல பல தப்பு இருக்கு இத வெளியே சொல்லி நான் லீக் அவுட் பண்ணிடுவேன் என்னை அனுசரிச்சு நடத்துங்க தெரியுதா கல்ல தொடுவானே கை நாறுவானே உங்களை சொல்லு சகோதரா நீங்க போங்க ஒரு அல்ப விஷயத்துக்கு இந்த அல்ப கட்ட மாட்டிட்டேன் சரியா பாடகை வரலங்கிறதுக்காக திருவிழாவை நிறுத்திட முடியுமா அது எப்படிங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணிதான் ஆகணும் வேற ஆள் இல்லீங்களே எனக்கு கூட தான் கேபி சுந்தரம் பாலும் தியாகராஜ் பாலரும் நல்ல பழக்கம் இந்த நேரத்துல அவங்க இல்லா போயிட்டாங்களே இப்போ ஒன்னு கெட்டு போயிடல நான் வேணா உன்னை அனுப்பி வைக்கிறேன் போய் கூட்டிட்டு வா இல்லன்னா அவங்களோட அங்கே இருந்துரு வேணா நம்ம பாட்டு டீச்சர் கோகிலாவே பாட சொல்லாமே அவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த மாதிரி இருக்கும் பசங்க முன்னால பாடுறதுக்கும் பப்ளிக்ல பாடுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு கை தட்டலுக்கு பதிலா கல்லறி விழுந்தா என்ன பண்றது யோ சொல்லையா அதுவும் வாசம் தான் கேட்டுக்க பாட வருமா நல்லாவே பாடுங்க அத கேக்கலப்பா கோயில பாடுறதுக்காக வருமா நான் சொன்னா கோகிலா மறுக்காது கண்டிப்பா பாடும் ஓஹோ எல்லாருக்கும் அதான் சம்மதம்னா அதையே ஏற்பாடு பண்ணிடுவோம் அவசரமா வர சொன்னீங்களா என்ன விஷயம் உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கறது பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க காதல் பண்றதுக்கு இல்ல நம்ம விஷயம் லீக் அவுட் ஆயிடுச்சோ எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா வகையா மாட்டிக்கிட்டோம் அந்த பன்னி வாயம் பியூனு கொடுத்தா ஒண்ணு பேசுவான் குடுக்கலன்னா ஒண்ணு சொல்லுவான் அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க சோ நேர பார்த்தவனா மனசுல பயம் இருந்தா சைக்கிள் ஜோடி பிடிச்சுட்டு சொல்லுமா
இன்னும் படியவே இல்ல ஜோடியா. நம்ம சைக்கிள் எப்பவுமே சிங்கிள் தாங்க. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சு பேசுங்க. அந்த டில் மாஸ்டர் பைய நம்ம பாட்டி டீச்சரை சைக்கிள் முன்னாடி உட்கார வச்சு சுத்துறான். இது நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அவமானமா. அவன் பின்னாடி உட்கார வச்சு தீண்ட அவமானம் இருக்காதோ? சும்மா இருக்க மாட்டீங்களா? என்னென்னமோ நினைச்சிட்டேன். நான் போய் அவங்க ரெண்டு பேரும் டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். ஆவம் பொண்ணு என்ன பண்ணும்? பயம்பள நடவடிக்கை எடுங்க. இது ஒரு முறை, புரியுதா? நீங்க சட்டைய போடுறதுக்குள்ள அங்க நடவடிக்கை எடுத்துறேன். என்ன சார் கூப்பிட்டீங்களா? உன் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி மைனரோட உத்தரவு. நான் என்ன சார் தப்பு பண்ண? கோக்கிலாவ சைக்கிள்ல வச்சு அதுவும் முன்னாடி உட்கார வச்சு சுத்தினியாம? உண்மையா? ஆமா, நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்புறோம். அப்போ உன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுல தப்பு இல்ல சார். காதலிக்கிறது தப்புன்னா அம்பிகாபதி அமராவதி ரோமியோ ஜூலியட் காதலை பத்தி ஸ்கூல்ல ஏன் பாடமா நடத்தணும்? காதலிக்கிறது குத்தம் இல்ல. நம்ம கண்ணுக்கு வேண்டாமா இந்த மாதிரி விஷயம் எல்லாம்? மத்தவங்க கண்ணுக்கு உறுத்துதே சார். வேலையில ஏதாவது தப்பு பண்ணா கண்டீங்க இல்ல தண்டீங்க? இது என்னோட பர்சனல் விஷயம். வாஸ்தவம் தான், எனக்கு புரியுது. இது மைனருக்கு புரியணுமே. என் வயசுக்கு என் அனுபவத்துக்கு என் கேசே இழுபறியா இருக்குதே. அதென்னமோ தெரியல சார். நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டோம். ஒத்துக்கிறேன். ஒருத்தன் நொண்டியா இருந்தாலும் இருக்கலாம், ஒண்டியா மட்டும் இருக்க கூடாது. சீக்கிரத்துல கல்யாணத்தை முடிச்சிட்டா பிரச்சனைக்கே இடம் இல்ல பாரு. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன், பின்னால என் மேல வருத்தப்படாத. வருத்தப்படுவியா சார்? எனக்கு வெளியே வேலை இருக்கு, போறேன். இருடா, ஸ்கூல் விட இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கு, பெல் அடிச்சுட்டு போ. ஏன், ஒரு நாளைக்கு நீங்க அடிச்சா என்ன, குறைஞ்சா போறீங்க? ஏய், நியாய தர்மம்னு ஒண்ணு இருக்கு. நீ போட்டிருக்கிற டிரெஸ்ஸுக்கும் நீ பாக்குற உத்தியோகத்துக்கும் நான் எப்ப நினைச்சாலும் உன் வேலைக்கு ஆபத்து வரலாம். நான் நினைச்சாலும் உங்க வேலைக்கு ஆபத்து வரலாம். அல்வான்னு ஒண்ணு இருக்கு, அத ஞாபகத்துல வச்சுக்கோ. சகோதரா, சத்தம் போட்டு பேசாத. வாத்தியர்களுக்கு தெரிஞ்சிட போகுது. அது போதும். கேவல ஒரு அல்வா துண்டு. அல்வா என்கிறீர்களே, அது என்ன? அல்வாதான். விவரம் என்னவோ? இதுக்கெல்லாம் கிளாஸ் ஆயா நடத்த முடியும்? போயா. இவர் தமிழே தான் பேசுவாரு. பெரிய சீத்தலை சாத்தனார் பேர. உன்னை எல்லாம் ஜப்பான்ல கொண்டு போய் இறக்கி விடணும். மொழி தெரியாம பட்னி கிடந்தே சாக போற. என்ன சார் இந்த நேரத்தை வந்திருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் தமிழாசிரியர் வந்துட்டு போனாரு. அவன் எதுக்கு வந்தான்? 10 ரூபாய் கடன் கேட்டாரு, கொடுத்தேன். நீங்க எதுக்கு வந்தீங்க? 20 ரூபாய் வாங்கிட்டு போலான்னு. நான் என்ன வட்டி கடையா வச்சு நடத்துறேன்? ஏன் நிலம முடியாம நீ பேசுற? நாளைக்கு காலையில ரிஜிஸ்டர் தபால்ல உனக்கு இந்த லெட்டர் வரும். நேரடியாவே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமேன்னு நீ வருத்தப்படக்கூடாது பாரு. அதுக்காகத்தான் நான் வந்தேன். அப்படி என்ன லெட்டர் எழுதிருக்கீங்க, படிங்க கேப்போம். அன்புள்ள சார் படிங்க. அன்புள்ள மேல படிங்க சார். அன்புள்ள சார், என்ன சார் நீங்க அழுது பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதா இருந்தாலும் படிங்க சார். அன்புள்ள அக்னிக்கு உன் டேஸ் 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 ஹெச்எம் எழுதி கொண்டது. இதுவரை நண்பனாய், சேவகனாய், தோழனாய், தொண்டனாய், மந்திரியாய், நல்ல தலைமை ஆசிரியனுமாய் வாழ்ந்து வந்த நான் அக்னி மீது கொண்ட காதலில் ஏற்பட்ட அவமானம் தாங்க முடியாமலும் காதல் கைகூடாதாலும் தற்கொலை செய்து கொள்வதென்று முடிவு செய்து விட்டேன். இடம் என் இல்லம். நேரம் ஞாயிறு 4:30 முதல் 6 மணிக்குள். இப்படிக்கு உன் டேஸ் 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 ஹெச்எம். லெட்டர் டு அக்னி, காப்பி டு போலீஸ் அதிகாரி, காப்பி டு கல்வி அதிகாரி, காப்பி டு சீஃப் மினிஸ்டர், காப்பி டு பிரைம் மினிஸ்டர். போதும், நிறுத்துங்க. என்ன சார் விளையாடுறீங்களா? நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு என்ன மாட்டி உள்ளான்னு பாக்குறீங்களா? இப்பவே ஒரு முடிவுக்கு வந்துரு. உனக்கு என் மேல பிரியம் இருந்தா இந்த தட்டில் இருக்கிற குங்குமத்தை எடுத்து உன் நெத்தியில வச்சுக்கோ. பிரியம் இல்லைன்னா இதே தட்டில் இருக்கிற விபூதி எடுத்து குழைச்சு என் நெத்தியில பட்டையா போட்டு, முடிஞ்சா மொட்டையும் அடிச்சு விட்டுரு. முடியலன்னா சொல்லு, 1.5 ரூபாய் கொடுத்து வெளியே அடிச்சுக்கிற. தொடே
ஹை தொட போறா, குங்குமத்தை தொட போறா, ஹை தொட போறா, நெத்தியில இட போறா. அன்னைக்குதான் அப்படி, இன்னைக்கு எப்படி? கோயிலுக்கு வந்திருக்க, இந்த நடுவுல வேண்டாம், இன்னைக்கு ரிசல்ட் தெரிஞ்சாகணும். ஏன் சார், அன்னைக்கு கையில தூக்குன தட்டை இன்னும் கீழே வைக்கவே இல்லையா? எஸ் இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை தெருவுக்கு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தேன். இதுல இருந்து இந்த ஹெச்ச மாத்த பத்தி என்ன நினைக்கிறேன்? ஹாத்து இந்த பக்கம் இருக்கு. அது உனக்கு அது சரி. இப்ப நான் முடியாதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? இந்த நாடு ஒரு சிறந்த தலைமை ஆசிரியனை இழந்து தவிக்க வேண்டியது வரும். நீங்க கேட்ட மூணாவது கேள்விக்கு எனக்கு அன்னைக்கே பதில் தெரியும். நான் வேணும்னு தான் சொல்ல. தெரியுமா? சொல்லு சொல்லு. சண்டே, ஆயில் பாத், ஏரா, புறா, சுரா, அப்புறம் சொல்லு சொல்லு சொல்லு. பாசு அடுத்து தெரியாது. மைனர் கொடுத்தாரு. மைனர் ஒருத்திக்கு மோதிரம் போட்டேன்னா பத்து வரலுக்கு 16 மோதிரம் போட்டுருப்பேன். ஏன் அனாவசியமா புலம்புறீங்க? என்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? சே, அந்த காட்சியை நான் கண்ணால வேற பாக்கணுமா? பேரம்பேத்தி எடுக்கிற வயசானாலும் பரவாயில்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஏன் இந்த மாதிரி கசமுசா நடந்துடக்கூடாதேன்னு நடந்துருச்சே. இதுக்கு போய் அல்வா 10 பைசா முறுக்கே போதும். சே, விவரம் தெரியாம பேசாதீங்க. அவர் மோதிரத்தை போட்டது உண்மை, அதை நான் எடுத்து மாட்டிக்கிட்டது உண்மை.